உலக தமிழ் புத்தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். திரு பாலா சுவாமிநாதன் அவர்களே, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவர் திரு கணபதி முருகேஷ் அவர்களே, புத்தொழில் நிறுவனங்களின் தலைவர்களே, தொழில் முனைவோர்களே, பேரன்பிற்குரிய அயலக தமிழ் உடன்பிறப்புகளே, பல்துறை சார்ந்த வல்லுநர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வியட்நாம் மாநாட்டில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் தமிழ் நாட்டின் மீது மற்றும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் நல்லாட்சியின் மீது நம்பிக்கையும் கொண்டு இந்த உலகத்தமிழ் புத்தொழில் முதலீட்டார் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் அன்போடு இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு பூரிப்போடு புலங்காகித உணர்வோடு உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்கிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் பேரவை பெட்னா தலைவர் முனைவர் பாலசுவாமிநாதன் அவர்கள், செயலர் திரு கிங்ஸ்லி சாமுவேல் அவர்கள், முன்னாள் தலைவர் திரு கால்டுவெல் நம்பி அவர்கள், மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜான் பிரிட்டோ அவர்கள், திரு கணபதி முருகேஷ் அவர்கள், திருமதி ஜானகி உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய புத்தொழில் முதலீட்டாளர்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை பெட்னா அமைப்போடு இணைந்து தமிழ்நாடு அரசினுடைய எம்எஸ்எம்இ துறையின் கீழ் இயங்கக்கூடிய டான்சிம் நிறுவனம் நடத்துவது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. நம் மாநிலத்தில் புத்தொழில் நிறுவனங்களுக்கான நல்லதொரு சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் பல்வேறு ஆக்கப்பூர்வமான புதிய செயல்திட்டங்களை நமது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து செயல்படுத்தி வருகிறது. புத்தொழில் சார்ந்த செயல்பாட்டுக்கான லீடர் அங்கீகாரத்தினை ஒன்றிய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா அமைப்பு நமது தமிழ்நாட்டுக்கு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் இயங்கும் புத்தொழிலுக்கான முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடந்த ஆண்டு கிடைத்துள்ளன. இது 2021 ஆண்டை ஒப்பிடும்போது 70% அதிகமாகும். இந்தியாவில் புத்தொழில் முதலீடுகளை அதிகம் இருக்கும் பெங்களூரு, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் இந்த விழுக்காடு கடந்த ஆண்டு எதிர்மறையாக இருந்தது. அத்தகைய மந்தமான பொருளாதார சூழலிலும் தமிழ்நாட்டின் மீது முதலீட்டாளர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பது இது காட்டுகிறது. புத்தொழில் சார்ந்த முன்னெடுப்புகளில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதை அண்மையில் இந்தியா டுடே என்ற ஏட்டின் ஆய்வறிக்கை கூறியதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். தொழில்கள் தொடங்கி நடத்துவதற்கான இலகுவான சூழலை அமைத்திருப்பதிலும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 13 இடத்திலிருந்து 3 இடத்திற்கு தமிழ்நாட்டை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். புதியக தொழில்களை உருவாக்கவும் வளர்த்தெடுக்கவும் பல்வேறு முன்னோடி செயல் திட்டங்களை நமது அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது.
ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான கொள்கை, வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளது. பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களாக கொண்ட புத்தொழில் நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகை தொகுப்பான அரசாணை ஒன்றும் அண்மையில் வெளியிடப்பட்டது. இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து துறை வளர்ச்சியை இலக்காக கொண்டது நமது அரசு. அதில் தொழில்துறை மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. அனைத்து விதமான தொழில்களும் வளர வேண்டும். அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பரவ வேண்டும். புத்தாக்க தொழில்கள் அனைத்தும் சிறக்க வேண்டும். இதற்காக புத்தொழில் மற்றும் புத்தாக்க துறையிலும் மாநிலம் முழுவதும் பரவலான வளர்ச்சி ஏற்பட ஏதுவாக வட்டார புத்தொழில் மையங்கள் மதுரை, திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன. பட்டியலினத்தவர், பழங்குடியினர் பிரிவுகளைச் சார்ந்தவர்கள் நடத்தும் புத்தொழில் நிறுவனங்களில் பங்கு முதலீடு செய்யும் பொருட்டு 30 கோடி ரூபாய் நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. தொடக்க நிலை புத்தொழில் நிறுவனங்களுக்காக வழங்கப்படும் மானியங்களில் பெண்களுக்கும் 2ம் 3ம் கட்ட நகரங்களில் இருந்து செயல்படும் நிறுவனங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது. வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க நிறுவனங்களை முதலீடு செய்யும் நோக்கத்தோடு 100 கோடி ரூபாய் நிதி ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக காலநிலை மாற்றம் காரணமாக உருவாகியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தரும் திட்டங்கள் மற்றும் தொழில் நுட்பங்களில் முதலீடு செய்யும் பொருட்டு 1000 கோடி ரூபாய் பசுமை நிதியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் இதுபோன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் உலகளாவிய தமிழ் முதலீட்டாளர்களும் பெருமளவில் பங்கு பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பாக எல்லா தலைமுறையினரின் புத்தொழில் வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளில் உங்கள் அனைவரையும் ஈடுபடுத்தும் நோக்கத்துடன் இன்று நம் அரசின் நிறுவனமான டாம்சின் மூலமாக குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது உள்ளபடி எனக்கு பெருமையாக இருக்கிறது. இதன் மூலம் உலகெங்கும் வாழும் முதலீடு செய்யும் சக்தி படைத்த தமிழர்கள் நம் மாநிலத்தில் செயல்படும் புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு மட்டுமில்லாது அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட முடியும். இதற்கான ஒருங்கிணைப்பு சேவைகள் அனைத்தும் டாம்சிம் நிறுவனத்தால் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன். இன்று தொடங்கப்படும் இந்த முன்னெடுப்பின் முதற்கட்டமாக அமெரிக்க தமிழ் நிதியம் என்ற அமெரிக்க வாழ் தமிழர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு மூலமாக 16 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டின் தொடக்க நிலை புத்தொழில் நிறுவனங்களுக்கான முதலீடு அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி பெரும் மகிழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வட அமெரிக்க வாழ் தமிழர்கள் பெருமளவில் இந்த நல்ல நோக்கத்துக்காக இங்கே நேரில் வந்து இந்த நல்ல முயற்சியை தொடங்கி வைத்திருப்பது நாட்டிலேயே ஒரு முன்மாதிரி திட்டம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வு பற்றிய செய்தி பல்வேறு நாடுகளில் வாழும் சக்தி வாய்ந்த தமிழர்களிடத்தில் பரவும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாட்டின் புதுயுக தொழில் முனைவுகளில் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பங்கு பெற வேண்டுமாய் இன்று நல்லதொரு விதை விதைக்கப்பட்டுள்ளது. அது இந்தியாவில் மட்டுமல்லாது உலகளவில் தமிழ்நாடு முன்னணியிடத்தை பெற உதவும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி அதே நேரத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வரும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலீட்டாளர்கள் இணையதளத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். இதுகுறித்து செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம்.